காஞ்சிபுரத்தில் நாம் இன்னைக்கு போகிறது ஜுரகேஸ்வர் டெம்பிளுக்குங்க. தல வரலாறுங்க. தாரகன் என்ற அசுரன் வந்து சிவனுடைய சக்தியால் மட்டுமே தனக்கு அழிவு வரணும் அப்படிங்கிற வரம் பெற்றிருக்கிறாங்க. இதன் காரணமாக தேவர்களை வந்து பயங்கரமாக துன்புறுத்துகிறான். ஏன்னா வந்து சிவனால் மட்டும்தானே தனக்கு அழிவு இருக்குது. அதனால் வருத்தமடைந்த தேவர்கள் வந்து சிவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லி. அவர்களிடம் வந்து சிவனும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவர்கள்ட்ட வந்து சிவன் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் காலம் தாமதமாகி கொண்டே இருக்குதுங்க. எதனாலன்னா சிவன் வந்து திடீர்னு தவத்தில் அழுந்து விடுறாரு. தேவர்கள் வந்து மன்மதன் மூலமாக சிவனை எழுப்பலாம் அப்படிங்கிற முயற்சியில் மன்மதன் இறந்தாரே தவிர பலன் எதுவுமே கிடைக்கலைங்க. தேவர்கள் சிவன்கிட்ட தொடர்ந்து வேண்டிக்கிறாங்கங்க. இதனை அடுத்து சிவனோட கருணை பார்வை அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அவர் தன் நெற்றி கண்ணிலிருந்து வந்த சுடரை வெளிப்படுத்தி அதை வந்து அக்னிக்கிட்ட கொடுக்குறாரு. அக்னியின் வயிற்றை வந்து அந்த நெருப்பு தாக்குது ரொம்ப. அப்போது எல்லா தேவர்களுமே வந்து அந்த நெருப்போட உக்கிரத்தை வந்து உணர்றாங்க. கடும் காய்ச்சல் போல உடல் முழுவதும் வந்து நெருப்பாக சுடுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரனால தான் பிரச்சனை அப்படின்னாக்க, இப்போ திரும்ப வேற இந்த ஜுரம் வந்து தாக்குதேன்னு சொல்லி தேவர்கள் ரொம்ப துடிக்கிறாங்க. சிவனை போய் திரும்ப சரணடைகிறாங்க. அவர்களிடம் சிவன் என்ன சொல்கிறாருன்னா, பூலோகத்தில் காஞ்சி என்னும் திருத்தலத்தில் சுரன் என்ற அரக்கனை ஒழித்துவிட்டு லிங்க வடிவில் நான் எழுந்தருளியிருக்கிறேன். அதை சுரகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீங்கள் போய் அந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்களோட உஷ்ணம் தணியும் அப்படின்னு சிவன் சொல்கிறாங்க. தேவர்களும் இங்கு வந்து வழிபட்டு சுரகேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி உடல் குளிர்ந்ததாக வந்து தல வரலாறு சொல்லுதுங்க. இந்த அபூர்வ விமானத்தின் நான்கு புறமும் சன்னல் இருக்கும். காய்ச்சல் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடும் போது இந்த ஜன்னல்களின் வழியே வரும் காற்று வெளிச்சம் ஆகியவை வந்து நோயை குணமாக்குவதாக சொல்கிறாங்க. மூலஸ்தானத்திலும் கருங்கல் ஜன்னல் இருக்குதுங்க. பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால இது தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. தல பெருமைங்க, இந்த கோவிலில் ஸ்ரீரங்கத்தை போல தோற்றமுடைய விமானம் இருக்குதுங்க. ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கணும்னா இந்த கோவிலை வழிபடணும்னு சொல்றாங்க. கேஷ் பேக் குபேரன் குபேரன் பூஜை பண்ணது குபேரன் அதே மகாலட்சுமி பார்த்தோம். கையில பேக் மாதிரி வச்சிருந்தாரு. ஆமா, கையில பேக் இருக்கும். கேஷ் பேக் கையில, ஒரு கைய வந்து சாங் தந்த அப்படி இருக்கும். சுவாமி பேரு சுரகேஸ்வரர். தேவலோகத்துல தேவர்களுக்கு எல்லாம் ஜுரம் வந்துடுது. காஞ்சிபுரத்துல வந்து சுரகேஸ்வரர் ஆலயத்தை நீராடி வழிபடுறதுலாம் ஜுரம் துன்பம்லாம் நீங்கன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரான வரலாறு. அதனால் சுரம் தவிர்த்து அமரர் காத்த சுரகர தீர்த்தமாடி வரந்தரும் சுரகேச வள்ளலை வணங்கி போற்றி நிரந்தரம் அன்பு செய்ய பெற்றவர் நெடுங்கீர் ஞாலத்து அறந்தை நோய் தவிர்த்து முத்தி போய் அறந்தினா துன்பம் ஆரோக்கியம் அதெல்லாம் தீர்ந்து சோபமாக வாழ்வாங்க. அதுதான் குபேரன் கேஷ் கையில் பேக் கேக்குறது முடியல. மகாலட்சுமி இருக்கு. அடுத்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான டெம்பிளுக்கு போறோங்க. அது வந்து 3500 ஆண்டு பழமையான மாமரம் இருக்கிற ஒரு டெம்பிள். சிவனை வந்து கட்டி பிடிச்ச பார்வதி, இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு டெம்பிளை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோங்க. அது வரைக்கும் thank you so much.